ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரோவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த திருநீரை வச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம். இறை தேட நம்ம இந்த இறைவனையும் பரோவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம். வாங்க, குபேரருக்கே செல்வ பலத்தை வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குபேர் அந்த ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் நிறைய வீடியோ கொடுத்திருக்கேன். அவருக்கான மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களோட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரருடைய புகைப்படத்தை பார்த்தும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த வந்து ஐஸ்வரேஸ்வரர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்றதை பார்த்துட்டு அதுக்கும் கேட்டிருந்தீங்க. அதனால நிறைய வீடியோ ஐஸ்வரேஸ்வரரும் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருடைய வழிபாடுகளையும் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லணும் அப்படின்றதுக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நமக்கு பைரவர் அப்படின்ற பிளேலிஸ்டுமே இருக்கு. ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகளும் பைரவருடைய வழிபாடுகளோட சேர்த்தே கொடுத்துருக்கேன். இந்த ஐஸ்வரேஸ்வரரை தான் அஷ்டமி திதியில வழிபட்டு குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் தன்னுடைய பொன் பொருட்களை அதிகரிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அதனால அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடு செய்யறது சாலச் சிறந்தது. இந்த ஐஸ்வரேஸ்வரரை நம்ம வழிபடுறது அப்படின்றது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கு. அதனாலதான் அண்ணாமலையருக்கு சொந்தமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் வந்து திகழுது. அடிமுடி தெரியாத ஈசனை நம்ம திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமாக நம்ம வழிபட்டு இருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய 30 நாட்களுமே வந்து எவன் ஒருவன் வந்து ஈசன வழிபாடு செய்யறானோ அவனுக்கு வாழ்க்கையில வறுமை அப்படின்றதே இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஐஸ்வரேஸ்வரரும் அவரே ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரும் இந்த ஈசனை அப்படின்னும் பொழுது அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களுக்கு மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இருக்கு. இப்ப நம்ம அந்த வழிபாடை எப்படி பண்ணணும்? தினந்தோறும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த ஈசனை வந்து தரிசிச்சு 2 வில்வ இலையை வாங்கி அந்த ஈசனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த சிவபெருமான 11 வந்து கிரிவலம் வரணும். எந்த ஆலயத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த இடத்துல 11 சுத்தி வாங்க. 11 அப்படின்றது நம்மளுடைய லாபஸ்தானம். 11 அப்படின்ற நம்பரை நான் எந்த அளவுக்கு போற்றுவேன் அப்படின்ட்டு பரோவா வியூ 786 வந்து ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கான பாதையே வந்து நம்மளுடைய அந்த குறிப்பிட்ட எண்கள்ல இருக்கு. குறிப்பாக 11 அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய லாபத்தை குடிக்கக்கூடியது. இந்த ஈசனை வந்து 2 வில்வ இலையை கொண்டு சமர்ப்பிச்சுட்டு நீங்க வந்து 11 வளம் வந்து பாருங்க. உங்களுக்கு அடுத்த கார்த்திகைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். என்னால வந்து தினமும் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்களும், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். தினந்தோறும் ஆலயம் சென்று வழிபாடு பண்றது அப்படின்றது கஷ்டம். ஒருவேளை பண்ண முடியுது அப்படின்றவங்க தினமும் போங்க. பண்ண முடியாதவங்க சோமவாரம், அடுத்தது பிரதோஷம், இந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய நாட்கள்ல போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அதை வந்து பல மடங்காக உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அப்ப வந்து நீங்க சொல்லி அந்த விபூதியை வைக்கக்கூடிய மந்திரம் என்னன்னா, மந்திரமாவது நீரு அப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அந்த விபூதியை எடுத்து நீங்க நெற்றியில இட்டு நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் ஏற்படும். அடுத்து சொல்ல வேண்டிய மந்திரம் பல இருக்கு. ஈசனை நோக்கி சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நிறைய வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சிவபுராணம் வந்து படிக்கிறது ஸ்ரீருத்ரம் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை படிக்கிறது ரொம்ப சுலபம், நீங்க வந்து படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்ற வார்த்தையை அந்த 30 யார் ஒருத்தவங்க வந்து ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம். அவங்க வந்து இந்த உலகத்துல வாழும்பொழுது தேவையான அனைத்து விதமான செல்வ சிறப்புகளும் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்றதுதான் இருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துலதான் 30 தேவர்களும் ஈசனை தரிசிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வராரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இப்படிப்பட்ட அதி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாட்கள்ல நம்ம ஈசனுடைய மந்திரங்கள், ஐஸ்வரேஸ்வரருடைய மந்திரங்கள், சிவபெருமானுடைய மந்திரங்கள், ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருடைய மந்திரங்கள், இல்ல ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலும் சரி, ஏதோ ஒண்ணு நீங்க தினமுமே வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஈசன் வந்து உங்களை நெருங்கிக்கிட்டே வராருன்றத உங்களுடைய வந்து
அந்த அனுபவம் அப்படின்றது இல்லையா, நம்ம அதை உணர முடியும். அந்த ஈசன் நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டாரு அப்படின்றத நம்மளால வந்து உணர முடியும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அடுத்தது இந்த குறிப்பிட்ட கார்த்திகை மாதத்துல ஈசனை நினைத்து வழிபாடு பண்றவங்களுக்கு மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய சொர்க்கவாசத்துல அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்க கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் சொல்றேன். ஏன்னா ஈசனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றாங்களோ அவங்களுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மரணம் அப்படின்றது சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்துல எதனா ஒரு தேதியில மட்டும்தான் அவங்களுடைய உயிர் வந்து இந்த உடலை விட்டு போகும். இது வந்து கண்கூடாக நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இது வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம். வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா ஈசனை கரம் பிடிச்சா கண்டிப்பாக யார் ஒருத்தங்க சிவன் அப்படின்ற பெயரை சொல்றாங்களோ, ஓம் நம சிவாய் சொல்றாங்களோ, அவங்களுடைய இறப்பு தேதி அந்த மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய தினமாக தான் இருந்திருக்கும். அதை நீங்க யாராச்சும் வந்து செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.